ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான சிம்பிளான செம டேஸ்டான ரெசிபி ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி கடாய் பன்னீர் ஸோ இது எப்படி இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழற்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரெசிபி அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே கிடைக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் பன்னீரை கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கொஞ்சம் சில்லி பவுடர் கரம் மசாலா டர்மரிக் கொரியாண்டர் பவுடர் சால்ட் எல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணுவோம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேப்சிக்கமாக நான் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து நெய்யும் பட்டரையும் சேர்த்து சூடாக்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட வெங்காயத்தை அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்மளோட கேப்சிகம் அதையும் நம்ம வந்து அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டூ டூ மினிட்ஸ் வந்து நம்ம சாட்டே பண்ணி வச்சுட்டா போதும் ஸோ நம்மளோட கேப்சிகம் இப்போ ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை எடுத்துடலாம் இப்போது ஸோ அதே கடாயில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஸோ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நம்மளோட பன்னீர் அதில் சேர்த்து அதை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு நம்ம அதை வந்து எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சியில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க நம்மளோட வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஸோ இந்த இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணலாம் சாஃப்டாக அந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த டிரான்ஸ்பரண்டாக வர மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட வெங்காயம் வந்து எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி அதையும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க நம்ம தக்காளியும் அதில் சேர்த்து அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா முஷ்ஷி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட தக்காளி வந்து நல்லா குக் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நம்மளோட ஸ்பைசஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கினோன்னே நான் கொஞ்சம் வந்து எடுத்துடுறேன் ஸோ எடுத்து அதை ஆற வச்சுட்டு அதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கேஷூஸை வந்து சேர்த்து அதை நம்ம ஒரு விழுதை நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ அரைச்ச விழுதை நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன் ஸோ இந்த முந்திரி பருப்பு இந்த தக்காளி வெங்காயம் மிக்சர் வந்து நல்லா அரைச்ச அரைச்சி நல்லா மழை மழை நல்லா அரைச்சி அதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்க போகுது நம்மளோட கிரேவிக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் கவர் பண்ணி நல்லா குக் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு அந்த நம்ம போட்ட பட்டர் எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா மிதங்குது மேலே ஸோ நம்ம இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் கேப்சிகம் ஆனியனை வந்து சேர்த்துருக்கேன் அதில் ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் நம்மளோட பன்னீர் வந்து அதில் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா ஸ்லோவாக கிளரி விடுங்க பன்னீர்லாம் உடையாத மாதிரி இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ நான் வந்து பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்க ஆஃப்டர் டென் மினிட்ஸ் வந்து நம்மளோட மசாலாஸ்லாம் நல்லா குக்காக இருக்குது நம்ம போட்ட ஆயில் பட்டர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு ஸோ நம்மளோட கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ளேமில் இருந்தால் போதும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட க்ரீமியான்னா கடாய் பண்ணி ரெடியாகிடுச்சு ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து ட்ரை மேத்தி லீவ்ஸை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க அது என்கிட்ட இல்லைன்றதால் நான் வந்து கொத்தமல்லியை வந்து சாப் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ